ओम नमो भगवते कांची कामकोडी चंद्रशेखरेंद्राय नमो नमः। नान उंगल विजया गणेशन महापरिवारुडैय पुरपाद कमलंगलुक्कु कुरानु कोडी नमस्कारंगल। शरणालय सद्गुरुवाम जीआर मामाउडैय पादंगलुक्कु अनंद कोडी वंदनंगल। इन्रैय काणोलियै नम्मुडन पगिर्ந்து கொள்ள இருப்பவர்கள் दुबायिल இருக்கக்கூடிய திருமதி ராதிகா திருமதி உஷா இவர்கள் இருவரும் எங்கயோ எந்த குடும்பத்திலயோ வேற வேற இடத்துல பிறந்துட்டு இந்த குரு பூஜை எப்படி இவர்களை வந்து ஒரு சகோதரிகளாக ஒரு மிகப்பெரிய பந்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்றதை இந்த காணொளியில பார்க்கலாம். ஒரு ஒரு காணொளியுமே ஒரு மெசேஜ்னு சொல்வேன். இந்த காணொளியில திருமதி ராதிகா அவர்கள் தொடர்ந்து பல குரு பூஜை அனுபவங்களை பார்த்துட்டு பிறகு ஜிஆர் மாமாவுடைய மெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு தன்னுடைய நிலைமையை பற்றி எடுத்து சொல்லி ஜிஆர் மாமாவுக்கு மெயில் அனுப்பிச்சு எப்படி மகாபிரிவா இவருக்கு அனுகிரகம் பண்ணார். இவர்ட்ட இருந்ததெல்லாம் ஒரே ஒரு ஆயுதம் தான், பக்தின்ற ஒரு ஆயுதம். இந்த காணொளி நமக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் திருமதி ராதிகா மூலமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் பக்தி, திருமதி உஷா அவர்கள் மூலமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் பிரதியுபகாரம், எதிர்பாராம செய்யக்கூடிய ஒரு உதவி. எதுவுமே எதிர்பார்க்காம மகாபெரியவா உத்தரதான் தெரியும், அவருக்கோசரம் என்ன வேணா நான் பண்ணுவேன், என்னால என்ன வேணா பண்ண முடியும், மகாபெரியவான்னு சொன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன், யாருக்கு வேணா பண்ணுவேன் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு மெசேஜ். இந்த ரெண்டும் தான் இந்த காணொலியை நமக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். திருமதி ராதிகா அவர்கள் ரொம்ப அழகா சொல்றாரு, எந்த நேரமும் நான் உட்காந்துட்டு வீடியோ தான் பார்ப்பேன், ஒரு அடிக்ஷன், ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டேன். சாப்பாடு கூட சீக்கிரம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு மணி ஆனாலும் இதை தான் பார்ப்பேன். எல்லாமே வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெரிய பாடம். அந்த மாதிரி இவர் பார்த்ததுனால தான் தொடர்ந்து இவர் மகாபிரிவா மேலே காதலால் கசிந்து கண்ணீர் மல்கின்னு இந்த நாயிகா பாவத்தில் ஆழ்வார்கள் எல்லாம் எப்படி படி படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்மேனேன்னு சொன்னார் ஒரு ஆழ்வார், அந்த மாதிரியாக இவரும் பெரியவா 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 பெரியவான்னு நினச்சிட்டே இருந்ததுனால பெரியவா இவருக்கு துபாயின்ற இடத்துல உட்காந்துருந்தா கூட, எங்கேயோ ஒரு கண்ட்ரியில் உட்காந்துருந்தா கூட மகாபெரிவா அங்கேயும் இவருக்கு குரு பூஜை பண்ணக்கூடிய ஒரு சகோதரியை காண்பிச்சு அந்த சகோதரி ஆத்மார்த்தமாக எப்படி இவருக்கோசரம் குரு பூஜை பண்ணார். இந்த குரு பூஜை பண்ணவுடன் யார் யாருடைய யார் யாரெல்லாம் இவர் பார்த்தாரோ அவள் எல்லாருமே இவருக்கு மகாபெரிவாச்சரணம் மகாபெரிவான்னு சொல்லிட்டு எப்படி ராதிகா அவருக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக இந்த காணொலியில் சொல்லியிருக்கார். இந்த காணொலியை பார்த்தவுடன் எனக்கு அந்த காலத்தில் குருவாயிருப்பனும் பட்டத்ரியோ பேசின ஒரு சம்பாஷணை தான் ஞாபகத்துக்கு வந்தது. பட்டத்ரியோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாராயணியம் எழுதியவர். அவர் வந்து குருவாயிருப்பனை போய் கேட்குறார், நான் உனக்கு என்ன பண்ணணும் கண்ணா, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் குருவாயிருப்பா, உனக்கு நான் என்ன தரணும் அப்படின்னு கேட்குறார். எனக்கு நீ பால் பாயசம் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நெய் போட்டு நல்ல நெய் பாயசம் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரி அது பண்ணுறதுக்கு எனக்கு வசதி இல்லைன்னா நான் உனக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறார். சரி அது இல்லைன்னா வெண்ணெய் பால் தயிர் வாழைப்பழம் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அப்படின்னு கேட்குறார். குருவாயிருப்பா அது கூட கொடுக்கறதுக்கு எனக்கு வசதி இல்லைன்னா நான் உனக்கு என்ன கொடுக்கணும், சரி ஒரு துளசியும் ஒரு உதிரணி தீர்த்தமும் கூட எனக்கு அது போருமேன் அப்படின்றார். அதுவும் கொடுக்க முடியலன்னா அப்படின்னு குலுங்கி அழ ஆரம்பிக்கிறார். அப்போ சொல்கிறார், இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் என்னால் எதுவுமே கொடுக்க முடியலையே அப்படின்னு குரலை தாழ்த்தின்னு அழுதுன்னு ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுறியே அந்த கண்ணீர் போதும் அப்படின்னு சொன்னார் குருவாயிருப்பன். அதே மாதிரி தான் மகாபிரிவா, எங்கிட்ட வந்து என் குரு பூஜையை பண்ணி உன்னோட கஷ்டங்களை சொல்லு,
ஏதோ ஒரு கண்ட்ரியில உட்கார்ந்துட்டு தன்னோட குறைகளை மகாபிரிவாட்ட சொன்னதுக்கோசரம் பிரிவா எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு சகோதரியை காண்பிச்சு அவருக்கோசரம் இவர் எப்படி குரு பூஜை பண்ணார், இவருடைய சங்கடங்கள் தீர்ந்ததா, இது எல்லாவற்றையும் நீங்கள் அவருடைய காணொலியிலே பார்க்கலாம். இனி காணொலி தொடரும். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பெரிவா சரணம். தென்னாடுடைய பெரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜான் சர்வ வியாபி பெரிவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரிவா சரணம். நின் திருவடி போற்றி. எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். ஜியா மாமாக்கு என்னோட நமஸ்காரம், நன்றி எல்லாம் இப்போ நான் சொல்லணும். என்னோட ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஓவர்சீஸில் இருக்கேன், எனக்கு வந்து பெரிவாளையே தெரியாது. லாஸ்ட் அக்டோபர் 2019 அக்டோபர் வாட்ஸ்அப்பில் ஒரு மிஸ்டர் சுவாமிநாதன் நினைக்கிறேன், அவரோட ஒரு வீடியோ பார்த்தேன். சைடில் வர வீடியோ எல்லாம் மகாபெரிவாளை பற்றி வரும்போது ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரைச்சேன். என்ன அறியாமல் ராத்திரி 1 மணி வரைக்கும் பார்ப்பேன், படுத்துன்றப்புறம் தான் பார்ப்பேன், பார்த்துட்டே இருப்பேன், தூக்கமே வராமல் பார்த்துட்டுருப்பேன். அவ்வளோ பேரோட எக்ஸ்பீரியன்ஸும் பார்க்கும்போது, சென்னையிலேயே நம்ம இருந்திருக்கோமே, அவரை போய் ஒரு தடவை கூட தரிசனத்துக்கு போகலையே, கோட்டை விட்டுட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப எனக்கு அதை நினச்சிட்டே இருப்பேன். இப்படி ஒரு நாள் பார்க்கும்போது மிட் ஏப்ரல், எல்லா நான் குரு பூஜையும் பார்ப்பேன் பட் கீழே கமெண்ட்ஸ்க்கு போனதே கிடையாது. ஒரு வீடியோ முடிஞ்ச உடனே இன்னொரு வீடியோவுக்கு போகணுன்னு தான் எனக்கு தோணுமே ஒழிய, அதுக்கு கீழே நிறையா பேர் எழுதியிருப்பாளே அப்படின்னு தோணலை அப்போல்லாம். Then we've been going through a lot of setbacks in life. And prior to Mahaperivala Pati Tanjikarthu Munnadi, Shirdi Baba. Avariye kootundirpe, Satcharita padipe, nariya slogam la therinjadalam thenavum sollindirpe. Ippa Periva vandaprom, Perivala Pati theriya aarambichomne, enakku avariye thenavum avar pathi kekkanum. Mr. Shivaraman, கணேஷ் சர்மா, பரத் ஸ்ரீனிவாசன், எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டே இருப்பேன், மாற்றி மாற்றி பார்த்துட்டுருப்பேன். அப்போது ஒரு நாள் வந்து ராத்திரி 1 மணிக்கு பெரியவா அருளா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு போனால் ஜிஆர் மாமா பற்றி தெரிஞ்சது. அண்ட் தென் ஜிஆர் மாமா பிரம்ம முகூர்த்தத்தில் பெரியவாளோட தினமும் பேசுகிறார், அவரோட டிவோட்டீஸ்க்காக அவர் வந்து பெரியவாள்கிட்ட கேட்குறார், அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவோவா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருக்கா, அவளுக்கு ஹெல்த் இஷ்யூ, ஃபினான்ஷியல் இஷ்யூ எல்லாம் அவர் அவ்வளோ கேட்குறாரு. யார் இந்த ஜிஆர் மாமா, நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ண முடியும், எனக்கும் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், எனக்கு இதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணுமே, என்ன மை ஹஸ்பண்ட் ஆல்சோ ஹேட் அ ஹார்ட் அட்டாக். ஸோ அப்புறம் கீழே பார்த்தேன் ஒரு ஜிமெயில் அண்ட் ஹாட்மெயில் அட்ரஸ். ஸோ அதில் நடுவில் ஏர்லி மார்னிங் உடனே காலம்புரை எழுந்து அவருக்கு நான் அந்த இமெயிலுக்கு வந்து ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் ஹீ இஸ் த ரெசிபியன்ட் பட் எல்லாத்தையும் எழுதிட்டும் இந்த இமெயிலுக்கு படிக்கிறவா ரெசிபியன்ட் இந்த மாதிரி ஸ்டோரிக்கு இல்லாட்டா நான் யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு மாத்திரம் எனக்கு வந்து சொல்லுங்கோ அப்படின்னு இமெயில் எழுதியிருந்தேன். எல்லாமே ஜஸ்ட் அ சம்மரி ஆஃப் மை லைஃப் அண்ட் வாட் ஐ எம் கோயிங் த்ரூ எல்லாமே எழுதியிருந்தேன். அடுத்த நாள் தினம் செக் பண்ணிகிட்டே இருப்பேன், பதில் வந்திருக்கா பார்க்கணும், பதில் வந்திருக்கான்ட்டும். 2 நாளாக வரலையே, ஹஸ்பண்ட் சொல்லுவேன் அனுப்பினே இன்னும் வரலையேன்ட்டும். தென் த செகண்ட் டே ஐ காட் அ மெயில், நீங்கள் இந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கோ அரவுண்ட் திஸ் டைம் அப்படின்ட்டு போட்டு வந்திருந்தது. அண்ட் தென் த நெக்ஸ்ட் டே வென் ஐ கால் த யூனோ அலோட்டட் டைம், மாமா எடுத்த அந்த மாமாவோட குரல் கேட்கறச்சே ஐ டோன் நோ, ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டாக்கிங். மாமா ஃபோன் எடுத்தார், இந்த மாதிரி பேசினேன், மாமா ரொம்ப எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறையா செட்பேக் வந்துடுத்து, அண்ட் வி ஆர் சீனியர் சிட்டிசன்ஸ், போத் ஆஃப் அஸ் ஆர் 60+, அவருக்கும் இப்படி உடம்புக்கு வந்துடுத்து எல்லாம் சொல்லிவிட்டு. இப்போ மாமா சொன்னார், நீ குரு பூஜை பண்ணுறியாமான்னு அன்றைக்கே கேட்டார். நான் சொன்னேன், நான் இருக்கிற லிவிங் கண்டிஷன் அண்ட் சுச்சுவேஷனில் வந்து கண்டினியூஸாக குரு பூஜை 9 வீக்ஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு ஊருக்கு போய் ஸ்ரீரங்கம் போய் தான் பண்ண முடியுமாமான்னு, பரவாயில்ல
அது பரவாயில்லம்மா, நான் இப்போ ஒரு நம்பர் தரேன், நீ அவள் அங்கே தான் இருக்கா துபாயில், நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி யூ டாக் டு ஹர் அப்படின்னு ஹீ கேவ் அ நம்பர் அண்ட் மிஸ்ஸஸ் உஷா அப்படின்ட்டு நம்பர் கொடுத்தா. தட் வாஸ் அ ஃப்ரைடே ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். அண்ட் வென் ஐ கால்ட் த சேம் டைம் மாமாட்டேந்து நம்பர் வந்த உடனே ஐ ஸ்போக் டு ஹர் அண்ட் ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் அண்ட் ஜிஆர் மாமா பற்றி சொன்னேன்னா ஷீ நோஸ் ஜிஆர் மாமா வெரி வெல் அண்ட் ஷீ செட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக நான் என்னோடது பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்கோ, உங்களுக்காக நான் குரு பூஜை பண்ணுறேன் 9 weeks. இட் வாஸ் ஸோ இன்ஸ்டன்ட் தட் ஐ வாஸ் லைக் பெரிவாளோட பக்தன் வரும்போது அவன் எதையுமே யோஜனை பண்ணாமல் இன்னொருத்தருக்காக தே ஆர் வில்லிங் டு டூ பிகாஸ் அந்த குரு பூஜையோட ஒரு நியமங்கள்லாம் எனக்கு தெரியாதப்போ. அதுக்கப்புறம் தட் டே வி ஸ்போக் ஸோ மச் தட் வி வேர் ஆல்மோஸ்ட் லைக் வி வேர் ஹியர் ஃபார் 30 years, வி டிட் நோ ஈச் அதர் ஒன்லி த்ரூ மகா பெரிவா பெரிவா சரண் உஷாவை வந்து காண்டாக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ எனக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறதெல்லாம் வந்து எறும்பு கரும்பு பார்த்து ஓடும் தெரியுமா, குழந்த மாதிரி ஆயிட்டேன் நான். எவ்வளோ சுருக்க நம்ம சாப்பிட்ணும், எவ்வளோ சுருக்க நம்ம என்ன டின்னர் கொடுத்தப்புறம்தான் நான் வந்து யூடியூப்லேயே இருப்பேன், மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருப்பேன். தென் திருப்பி இன்னும் பார்த்ததையே பார்க்கறச்சே கூட எனக்கு வந்து அது திருப்பி புதுசாக பார்க்குற மாதிரி தோணும். பெரிவா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தெர் இஸ் ஸோ மச், ஹிஸ் சச் அ என்ன சொல்லுவேன் கருணாசாகர், அவரோட கருணைக்கு வந்து எல்லையே கிடையாது. எவ்வளோதான் நம்மளோட நிலைமையில வந்து பெரிவா எனக்கு இதை சுருக்க பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் கூட அவர் உனக்கு நான் நல்லது தானே பண்ண போகிறேன் அப்படின்ட்டும் அவர் நம்மளை பார்க்கும்போது நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுமான்ற மாதிரி சொல்கிற மாதிரி தோணும். அப்புறம் ஜிஆர் மாமாக்கிட்ட ஆஃப்டர் தட் எதா இருந்தாலும் குடுகுடுன்னு அவருக்கு ஃபோனை பண்ணி மாமா இப்படி இருக்குது, திஸ் இஸ் த சுச்சுவேஷன் அப்படின்லாம் என்ன எங்களுக்கு கான்சுலேட் தான் ஹெல்ப் பண்ணுறா டு போர்ட் தட் ஃப்ளைட். கோவிட் வந்துடுது இல்லையா, அதனால் அண்ட் பீயிங் elderly, I mean like senior citizen, they have to work out on certain admin இதை எங்களை அனுப்புறதுக்கு. ஸோ தே ஆர் ஒன்லி அசிஸ்டிங் அஸ் இன் சென்டிங் அஸ் பேக் ஹோம். திஸ் இஸ் த ப்ரிலிமினரி ஹவ் ஐ கேம் அக்ராஸ் பெரிவா ஜிஆர் மாமா அண்ட் தென் இவென்ச்சுவலி டு உஷா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஒன்றொன்றும் everything is பெரிவா related. அது வந்து எப்படி சொல்கிறது தெரியல, யூ வில் பி லைக் வென் சம்மன் சேஸ் ஓகே மகா பெரிவா அப்படிங்கிறச்சி அந்த மாதிரி இருக்கிற வழியே எங்களை வந்து காண்டாக்ட் பண்ண வைக்கிறார் அண்ட் தே ஆர் ஆல் லிவிங் இன் த சேம் பிளேஸ், வி ஹவ் நாட் மெட் தெம் ஈவன் ஒன்ஸ். ஸோ திஸ் இஸ் எனக்கு வந்து என்ன சொல்வேன் மெய் சிலுக்க வைக்கும் பாளே அந்த மாதிரி. அண்ட் உஷா கேன் நான் ஜாயின் மீ நான் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேன் முடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாது தப்பாமல் சார்வார் தமக்கு. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரிவா சரணம். தென்னாளுடைய பெரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகாபெரிவா சரணம். மாயப்பிறப்பர்க்கும் மகாபெரிவா திருவடி போற்றி, மாயப்பருப்பர்க்கும் சிவசா திருவடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் திரு ஸ்ரீ சாய்பாபா திருவடி போற்றி. நான் உஷா சுந்தரராமன் துபாயிலேருந்து. நான் வந்து இதுக்கு முன்னாடி 2 வீடியோ கொடுத்துருக்கேன், அது என்னோட பர்சனல் வீடியோஸ். இது வந்து இன்னொருத்தருக்கோசரம் குரு பூஜை பண்ணதுக்கு மாமா எனக்கு சொன்னதுக்கோசரம் இது அந்த கண்டினியூவேஷன். இது என்ன மாமா எப்போவுமே ஜிஆர் மாமாவை பற்றி பேசணும் அப்படின்னாக்க 1 வீடியோ இல்லை 2 வீடியோ இல்லை, அது வந்து போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு
அதுக்கப்புறமா இன்னொருத்தருக்கோசரம் நம்ம வந்து ஒரு குரு பூஜை பண்ணுறச்சு, அதில் கிடைக்கிற ஒரு நிம்மதி, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு சந்தோஷம், அது வந்து அனுபவித்தவாளுக்கு தான் தெரியும். அப்படி அண்ட் இது வந்து இதுக்கு முன்னாடி பேசணும் அப்படின்னு சொன்னால், மகாபிரிவை வந்து ஜிஆர் மாமா கிட்ட புது வாழ்வு பற்றி சொல்லி ஒரு அஞ்சு நாள் பண்ண சொன்னான், அதில் நானும் கலந்துருந்தேன். ஆக்சுவலி அது வந்து அந்த ஏர்லி மார்னிங் எழுந்து அந்த புது வாழ் மற்ற வாழ்க்கோசரம் வேண்டின்னு எல்லாம் பண்ணுறச்சு வந்து அதோட ஃபீலிங் வந்து வார்த்தையில் அடங்கவே அடங்காது. அதே போல் இந்த மோட்ச தீபம் எழுது ஏற்று சொன்ன ஒரு 34 நாளைக்கு, அதுவும் அகெயின் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். அது லிட்டரலி இந்த கோவிட்ல நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்பராக ரிச்சுவல்ஸ் ஒன்றும் பண்ணாத போன உயிர்களுக்கு ஆத்மாக்களுக்கும் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கிறதுக்கு பண்ணினோம். நம்ம அது பண்ணிச்சு. ஆக்சுவலி ஐ ஹேட் ரியலி என்ன சொல்ல ஒரு மிராக்கிள் மாதிரி ஒன்று ஆச்சு. ஒரு வாரம் மோட்ச தீபம் கண்டினியூஸாக ஏற்றின்னு இருந்தேன், ஏற்று கரெக்டாக கர்த்தால் எழுந்து எல்லாம் பண்ணேன். ஒரு நாளைக்கு அந்த என்னாச்சு 6th day or 7th day தெரியாது, ராத்திரி படுத்துருந்தேன் என்னன்னு தெரியல, அலாரம் வச்சுக்க மறந்து போயிட்டேன்னா என்னன்னு தெரியாது, தூங்கி போயிட்டேன். டக்குன்னு வந்து ஒரு 4:30 வந்து யாரோ முதுகை தட்டி எழுப்பின மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. என்னது எழுந்து பார்த்தாக்க 4:30, என்னடா அது ஐயோ இவ்வளோ தூங்கி போயிட்டோமே, 5:30 விளக்கு ஏற்றணுமே, 6:00 அட்லீஸ்ட் 6:00 ஏற்றணும் அப்படின்னு சௌமியா மேடம் சொல்லியிருந்தா, அட்லீஸ்ட் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஓடி அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு ஓடி போய் பாத்ரூமில் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அது விளக்கு ஏற்றினேன். அது வந்து யாரும் இல்லை, டெஃபினட்டாக பெரியவா தான் வந்து நம்மளை எழுப்பியிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியும். எப்போ வந்து பெரியவா முன்னாடி நம்ம வந்து நம்மளோட மனசை வந்து ஒரு இதில் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பெரியவா பார்த்துப்போம். நம்ம கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே அவசியமே இல்லை. ஏன்னா இந்த இப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் பெரியவா, நல்லதாக இருந்தாலும் பெரியவா, கெட்டது பெரியவா பண்ணவே மாட்டான். அதனால் உங்கள்கிட்ட விட்டாச்சு பெரியவா, நீங்கள் பார்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்னு விட்டுடுது. அப்படி இருக்கிறச்சு தான் ஜிஆர் மாமா சொன்னால் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி உன்னோட நம்பரை கொடுத்துருக்கேம்மா ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவா, அவளுக்கு நீ ஏதாவது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுமா, ஷீ இஸ் அண்டர்கோயிங் இது டெரிபிள் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நான் மாமாட்ட கேட்டேன், மாமா நான் ஒன்றுமே என்னால் ஒன்றும் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண முடியாது மாமா, உங்களுக்கு என்னோடய சுச்சுவேஷன் தெரியுமே, நான் எப்படி என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மாமா அதை சொல்லுங்கோ அப்படின்னு. நீ ஒன்றும் பணத்தாலெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம்மா, ஆத்மாத்மா ஆத்ம பலம் கொடுமா அவளுக்கு, அதுதான் இப்போ சித்திக்கு ரொம்ப தேவை அவளுக்கு, அதனால் நீ அது கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் அவனோட நம்பர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே மாமா நான் பேசிவிட்டு நான் அப்புறமா நான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் மாமா அவளுக்கு என்ன வேணும் என்ன எதுன்னு. ஆனால் ஒன் திங் மாமா, நான் அவள் அவளுக்கோசரம் 9 குரு பூஜை பண்ண முடியும், என்னால் இது வந்து என்னோட சக்திக்கு உள்ளது, இது நான் பண்ணுறேன் மாமா, அவளுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ணி வைக்கணும்னு பெரியவாழ்க்கை நான் வேண்டிக்கிறேன் மாமா, நான் ஆத்மாத்மா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மாமாட்ட சொன்னேன். மாமா சொன்னால் அதுதானம்மா வேணும், அது யார் பண்ணுவா, அது பண்ணு, உனக்கு ஆசீர்வாதம் நிறைய பண்ணுவா பெரியவா, என்னோடய ஆசீர்வாதமும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்புறம் நான் ராதிகா கால் பண்ணால் பேசினேன் அவள்கிட்ட, அவளோட ப்ராப்ளம்ஸ் என்ன. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்கோ, பெரியவாளோட பூஜை நான் குரு பூஜை நான் பண்ணுறேன், உங்களுக்கோசரம் நான் பண்ணுறேன், ஆத்மார்த்தமாக பண்ணுறேன், பெரியவா டெஃபினட்டாக கேட்பா இந்த இதை, உங்களால் பண்ண முடியலன்னா பரவாயில்ல யாராவது பண்ணணும் குரு பூஜை நான் பண்ணுறேன் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அப்போ ஃபஸ்ட்டு அதான் குரு பூஜை ஃபஸ்ட்டு நான் பண்ணிச்சே மாமாவுக்கு வந்து இது பண்ணேன், ஃபோன் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினேன், மாமா நான் நாளையிலேருந்து பண்ண போகிறேன் ராதிகாக்கோசரம், ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா, நல்லபடியாக முடிஞ்சு என்னோட கோரிக்கையே ராதிகாக்கோசரம் நான் வைக்கிற இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கையை பெரியவா தான் டெஃபினட்டாக பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இது பண்ணுங்க மாமா, எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும், பெரியவாழ்த்தையும் என்னோட சார்பில் நீங்கள் அது வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மாமா சொன்னால் என்னோட பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்பவும் இருக்குமா உனக்கு, பண்ணுமா நல்லபடியாக பண்ணு, நல்ல நீயும் நல்லா இருப்பா, அவளுக்கும் பெரியவா என்னோட இது கேட்பா நிச்சயமாக கேட்பா அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி பூஜை ஆரம்பித்தேன். அவளுக்கு 9 பூஜை முடித்து எவ்ரி வீக், ஏன்னா அவள் எங்கள் ஆத்துலேருந்து லிட்டரலி நடந்து போகிற ஒரு 10-15 minutes வாக்கில் தான் இருக்குது அவள் இருந்த இடம். என்னால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் குரு பூஜை பண்ணிவிட்டு அந்த பிரசாதம் வந்து அவளுக்கு கொண்டு கொடுக்கும்படி நான் பார்ப்பேன். ஆல்மோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். 1 or 2 weeks என்னால் முடியல, போக முடியல, அதனால் வந்து பண்ண முடியல. மற்றபடி நான் வந்து அந்த பிரசாதம் கொண்டு போய் கொடுப்பேன், அவளுக்கு பேசுவேன்.
பட் இப்போ என்ன சொல்லுறது, அவள் அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டா அவளோட ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவா வந்து நாங்கள் இமேஜினே பண்ணலை, இப்படிலாம் ஆகும் அப்படிலாம் ஆகும், பெரியவா இவ்வளோ பண்ணுவா, அவ்வளோ தூரம் சீக்கிரம் முடிச்சு கொடுப்பா அப்படின்னு. பட் அவளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இட்ஸ் கம் டு அன் எண்ட், இங்கே இருக்கிற வாழ்க்கை சஃபரிங் வந்து கம் டு அன் எண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொண்டு வந்து பெரியவா விட்டுருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் பெரியவா ஒன்று தான், பெரியவா இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஒன்றுமே பாசிபிள் இல்லை. அது பெரியவா இருக்கா அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ரீசன் வந்து ஜிஆர் மாமா. அது ஜிஆர் மாமா இல்லைன்னாக்க இன்னைக்கு பெரியவாள்கிட்ட இவ்வளோ தூரம் நம்ம போய் பெரியவாள்கிட்ட போய் அதட்டி உருட்டி மிரட்டி நம்ம கேட்குற அளவுக்கு ஒரு அந்யோன்யம் அந்த மாதிரி ஒரு பெரியவா நம்மளோடையே இருக்கா, நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட அப்பா, நம்மளோட தாத்தா, நம்மளோட அம்மா எது நினச்சாலும் அது பெரியவா நம்மளுக்கு. அதே போல் ஜிஆர் மாமாவும், ஜிஆர் மாமாவை வந்து நான் பாதி பெரியவாளாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து ஜிஆர் மாமாவோட ஃபோன் பண்ணி மாமாவோட லைன் கிடச்சி கொடுத்துனாக்க நான் வந்து எனக்கு ஒரு குழந்தை மாதிரி ஒரு ஆசை, ஐயோ நீ கிடச்சி கொடுத்து பெரிய மாமாவோட பேசியாச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். அதனால் மாமாவை பற்றி என்ன சொல்கிறது, மாமா நடமாடும் பெரியவா ஃபார் மீ. அதான் இனிமேல் மற்றது ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து ராதிகா ஃபர்தராக சொல்லுவாள். இப்போ வந்து உஷா சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பேன் இல்லையா, நாங்கள் ரெண்டு பேருமே சொல்ல ஆரம்பித்தோன்னா திஸ் வீடியோ குட் கோ யூனோ லைக் ஃபார் டேஸ் அந்த மாதிரி. ஜிஆர் மாமா சொன்ன அன்னிலேருந்து இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் வி டாக் எவ்ரி டே, ஓகே, வென் வி டோ வின் வி ஹேவ் டைம் டியூரிங் த டே. அண்ட் எனக்கு சில சமயம் வந்து சிலது ஜிஆர் மாமாட்ட சொல்லணும் கேட்கணும், அவர் குரலையான கேட்கணும், அவர் ஃபோன் எனக்கு தெரியும் அவர் பிஸி அப்புறம் நடுவில் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், இருந்தாலும் செல்ஃபிஷாக ஒரு கால் எடுப்பறோல்லையோ, அப்போ நீ எப்படிமா இருக்கேன்னு கேட்பறோல்லையோ, அப்போ எனக்கு சகலமும் என் வாட் எவர் ஐ எம் ஹோல்டிங் ஆன் டு அப்படியே போயிடும், ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்போ நான் உஷாட்ட சொல்லும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பேசும்போது கூட நீங்கள் வந்து எதுக்காக அவரை கூப்பிடணும்னு சொல்கிறேனோ சொல்கிறேன், சில சமயம் மாமாவே உங்களை கூப்பிடுவார், அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை ஆயிருக்கு. ஓகே, கொஞ்சம் மொபைல் ஃபோனை ஃப்ரீயாக வச்சுக்கோங்கோ, மாமா இஸ் கோயிங் டு கால் யூன்னு சொல்லுவாள், இல்லாட்டா உங்களை அஞ்சு மணிக்கு மேலே கூப்பிட சொல்லியிருக்கார். ஷீஸ் லைக் தட், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, நான் எப்படியான இந்த இன்ஃபர்மேஷனை மாமாவுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் பேசணும்னு விஷ் உங்களோட இது இருக்குது, அப்போ மாமா வந்து கூப்பிடுவார் உங்களை, அந்த மாதிரிலாம் யூனோ த சம்திங் தட் ஐ cannot, I'm not able to express in words. ஆத்மார்த்தம் எனக்காக குரு பூஜை பண்ணியிருக்கா, அது அவ்வளோ காலம்பரம் எழுந்து அதுக்குன்னு பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஆத்மார்த்தமாக சீக்கிரம் நீங்கள் ஊருக்கு போகணும் அந்த மாதிரி. இதில் நான் வந்து எவர் சின்ஸ் எங்களுக்கு வந்து வி நியூ தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ யூனோ ப்ரெஷர் வித் மா like my husband's company couldn't do much, so we had to approach the consulate. And when we approached the consulate, it was sometime 2019 August. Consulate from their side, they were trying to figure it out and see how best they can help us, okay? So it was almost like every day going to the consulate, every day. I've also requested them, ungalku Indian community arana நம்பர் தெரிஞ்சால் கூடுங்கோ அப்படின்னு. பட் ஐ டோன்ட் நோ ஆஸ் அ டிப்ளமேட்டிக் மிஷன் இஸ் இட் பாசிபிள், டஸ் இட் கம் அண்டர் த ஜூரிஸ்டிக்ஷன், ஐ டோன்ட் நோ. பட் வி டென்ட் நோ எனி பர்டிகுலர் கம்யூனிட்டி, லைக் இந்தியன் கம்யூனிட்டியில் வந்து தமிழ் சங்கமோ கன்னட கூட்டா அந்த மாதிரிலாம் இருக்குமே, அதெல்லாம் எங்களுக்கு அசோசியேஷன் கிடையவே கிடையாது. வி வில் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஒன்லி லைக் டொமெஸ்டிக் திங், நோ பார்ட்டிங், அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபேமிலி வி ஆர். ஸோ வி டென்ட் ஹேவ் மச் டு ஆஸ்க் எனிவன், உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி கேட்குறதுக்கு. ஆல் ஆஃப் அ சடன் மிட் ஏப்ரல் 2020, ஓகே, வி கெட் அ கால் ஃப்ரம் ஒரு டீம் ஆஃப் இந்தியன் கம்யூனிட்டி ஹெல்பிங் பீப்புள் டு சென்ட் தெம் வயா திஸ் வந்தே பாரத் அண்ட் ஆல் தட். அண்ட் வென் ஐ டோல்ட் ஐ லிவ் ஹியர், த ஜென்டில் த பர்சன் இன் த டீம் கேம் டு மை ஹோம் who was very close to my house. So, அவர் வந்து என்கிட்ட பேசின்னு இருக்கும்போது அவர் சொன்னார், எனக்கு ஒரு குரு இருக்கார்னர், ஐ ஹீ டென்ட் மென்ஷன் த நேம், நாங்கள் அவர்கிட்ட தான் எல்லாம் கேட்டுப்போம் அப்படின்னார்.
நான் சொன்னேன், நாங்கள் கூட எங்களுக்கு வந்து சென்னையில் ஒரு ஜிஆர் மாமான்னு இருக்கார் அப்படின்ன உடனே இவர் அவரும் வந்து நான் அவர் தான் சொன்னேன் குரு அப்படின்றார். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது ஃப்ரம் தட் டே ஆன்வர்ட்ஸ் மகா பெரிவா டுக் த வீல்ஸ் ஸ்டியரிங் அவர் தான் அப்படியே ஸ்டியர் பண்ணி அந்த டீம் வந்து எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி. ஐ கெனாட் சே பிகாஸ் தெர் வாஸ் அ டிஸ்பியூட், ரெண்டல் டிஸ்பியூட் இருந்தது என் ஹஸ்பண்ட் பேரில். ஈவன் தோ த கம்பெனி ஹேட் கிவன் தி அகாமடேஷன், ஈவன் தோ வி ஆர் நாட் லைக் ஃபால்ட் பிகாஸ் தே டென்ட் ஹாவ் அ செக்ஸ் ஆர் எனி திங், பட் த ரியல் எஸ்டேட் வாஸ் ஹோல்டிங் மை ஹஸ்பண்ட் ரெஸ்பான்சிபிள் டு பே ஆஃப் த பேலன்ஸ். தட் வாஸ் டூ ஹை பிகாஸ் த ரெண்ட் இட்செல்ஃப் வாஸ் வெரி ஹை வேர் வி வெர் லிவிங். ஸோ ஜிஆர் மாமா கிட்ட நான் எல்லாமே சொல்லியிருக்கேன், மாமா இந்த மாதிரி இருக்கேன், இங்கே வந்து யூ ஹாவ் டு கோ பை லா ஒன்லி ஓகே. அண்ட் தென் மாமா சொன்னால் கவலைப்படாதம்மா, பெரியவா உன்கிட்ட வந்தாச்சு, என்கிட்ட இங்கே என்கிட்ட வந்தாலே உனக்கு கர்மா பேட் கர்மாலாம் முடிஞ்சுடுத்தோன்னு அர்த்தம், பெரியவா உன்னோட உங்கள் ஆத்துலேயே இருக்கார் ஓகே, அதனால் நீ கவலைப்படாத பயப்படாத அப் அவர்கிட்ட ஒவ்வொரு தடவை பேசுறச்சியும் அவர் சொல்லுவார். அப்போது வந்து இப்போது வி ஆர் இன் த ஃபைனல் stage of leaving, and the team had negotiated with the real estate and they have come down to 25% of the claim, and they have the team has mobilized the fund and they have given it and they got the withdrawal letter okay. This is not an easy task ena pesi கொடுத்து அவ உடனே லெட்டர் கொடுத்து. நவ் இட்ஸ் ஒன்லி அன் அட்மின் ஒர்க் விதின் த யூனோ டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிஸ் ஃபார் அஸ் டு லீவ். அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு த டீம். அண்ட் ஐ ஹாவ் டு மென்ஷன் ஹியர் அவ எல்லாருமே மகா பெரியவாரோட பக்தர். அவ எல்லாருக்கும்னு ஐ வுட் சே தட் ஜிஆர் மாமாவுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம பிளான் பண்ண முடியாது. நம்ம போய் நமக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறவா ஃபைனலி இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் பெரியவா, பெரியவாளோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் பார்க்குற வீடியோவை அவளுக்கு அனுப்ப, வி பிகம் ஒன் ஃபேமிலி. இட் இஸ் லைஃப் டைம் ரிலேஷன்ஷிப். இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட் வி மெட் வி காட் ஹெல்ப், அப்படி இல்லை. யார் குரு பூஜை பண்ணுறாளோ எனக்கு கொண்டு வந்து பிரசாதம் கொடுத்துருவா. உஷா கூட ஷீல் கோ எக்ஸ்ட்ரா மைல் காலம்பரையே ஷீல் டெல் மீ, இன்றைக்கி எப்படியான நான் உங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துருவேன், ரீச் பண்ணுறதுக்கு நான் எப்படின்னு பார்த்துட்டுருக்கேன். நான் கூட சொல்லுவேன், ரொம்ப சம்மர், பயங்கர வெயில் ஓகே, அண்ட் ஹியூமிடிட்டி நடக்கிற டிஸ்டன்ஸ் தான் இருந்தாலும் இங்கே அப்படியே அருவியாக வேத்து கொட்டுறதில்ல, ஃபர்னஸ்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் நடக்கிறச்சே அந்த ஹீட் காற்று, நம்ம ஒரு அவனுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். எந்த சிரமத்தையும் பார்க்காம எப்படியான அட்லீஸ்ட் இந்த பிரசாதம் அவள் ரெண்டு பேருக்கும் போய் சேரணும் டு ஷீ வில் கம் டு கிவ் மீ த பிரசாதம். அண்ட் இப்போ நான் வந்து எப்போ இந்த டீம் வந்து எங்களை கிட்டக்க வந்து கவலைப்படாதீங்கோ, எத்தனை நாழி ஆனாலும் ஃபோன் பண்ணுங்கோ, எதுவாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கோ அப்படின்னு ஓவர்சீஸில் தமிழ் பேசிட்டு மகா பெரியவா சரணம்னு சொல்லிட்டு கதவை திறக்கும்போது உள்ளே வந்து உங்களுக்கு என்ன வேணும் நான் சொல்லாட்டா கூட அவள் என்னை பார்த்து புரிஞ்சுப்பா ஓகே. அந்த மாதிரிலாம் எனக்கு அனுகிரகம் பெரியவா வந்து மனுஷா மூலம் என்னோடய குடும்பத்தோடு அவள் சேர்ந்திருக்கா. இது நான் எனக்கு எப்படின்னா, நான் இப்போ இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது நிறையா பேருக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ், அப்புறம் இந்த கோவிட் வந்தப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் செட் பேக்ஸ்லாம் இருக்குது. பீப்புள் ஹாவ் லாஸ்ட் தேர் லவ்ட் ஒன்ஸ் ஈவன் இஃப் தேர் யங் யூனோ. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஜாப் லாஸ், இமோஷ்னல் ட்ரெயின். எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், பெரியவா கால கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஒரு அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி பேசணும். யார் என்ன நினச்சிப்பான்னு நீங்கள் யாருமே நினச்சிக்காதீங்க ஓகே. பெரியவா 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 வக்கீல் அண்ணா சொல்கிற பற்றியெல்லாம் ஃபுல்லாக பெரியவா சொன்னு சொல்லட்டா கூட பெரியவா 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 பெரியவான்னு சொல்லிகிட்டே இருங்கோ. பெரியவான்னு நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே அவர் ஓடி வந்துடுவார்.
பக்தியோட நீங்கள் வந்து என்ன பிரசாதம் வைக்கிறேன் ஏது பிரசாதம் வைக்கிறேன்லாம் பெரியவா பார்க்கல, ஆத்மார்த்தமாக அவரை நீங்கள் கூட்டேன்னு வந்துடுவார். அப்புறம் ஜிஆர் மாமா குரு பூஜைன்னு யூடியூப்பில் வரும், அது தெரியாதவாளுக்கு அதில் போனேன்னு கீழே காமெண்ட்ஸில் உங்களுக்கு டெஃபினட்டாக பெரியவா அருள் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வரும், அங்கே வர இமெயிலுக்கு அந்த மாமாவுக்கு நீங்கள் அனுப்பி மாமா பெரியவாழ்கிட்டேருந்து உத்தரவு வாங்கி கொடுத்து அனுகிரகத்தோடு எல்லாரும் குரு பூஜை பண்ணுங்க. நான் இனிமேல் தான் பண்ண போகிறேன், எனக்கு அதனோட மகிமை இனிமேல் தான் தெரிய போகிறது. ஆனால் எனக்கு என்ன சொல்ல முடியும்னு ஐ எம் ஷுவர் தட் அப்படியே நம்ம கஷ்டம்லாம் அப்படியே விலகிறது நமக்கு ஃபீல் பண்ணுவோம் எவ்ரி செகண்ட் ஆஃப் த டே. ஒரு பெரிய அஷ்யூரன்ஸ் பெரியவா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக கொடுப்பார். அண்ட் பெரியவாவை பற்றி நிறையா படிங்கோ, பெரியவா எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இப்போ ரொம்ப ஈஸி யூடியூப்பில் வருது பாருங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் நன்னாவே புரியும். குரு பூஜையை பற்றி படிச்சுட்டு ஜிஆர் மாமாவை காண்டாக்ட் பண்ணுங்கோ, பிகாஸ் இட்ஸ் ஐ இந்த கலியுகத்தில் இதோட பெரிய கிரேட் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. உங்களால் முடிஞ்சது கஷ்டப்படுறவாள்கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி இருக்குது, ஏன்னா நல்ல பாதையில் நம்ம போகிறது ரொம்ப முக்கியம். எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மளை சுற்றி இருந்தாலும் ஸ்டைஃப்லிங்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம அந்த பெரியவாள்கிட்ட எல்லாத்தையும் விட்டுடணும், கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிடணும். சரண்டர்னா என்ன, எது பெரியவா நம்மளுக்கு கொடுக்குறாரோ அதுதான் நம்மளுக்கு நல்லது, அந்த ரிசல்ட் தான் நம்மளுக்கு நல்லது. நான் வந்து ஃபெப்ரவரியிலேயே நான் டிக்கெட்டை வாங்கி வச்சுன்னு உட்காந்துருக்கேன் ஜான்வரியிலேருந்து, பட் போக முடியல, நிறைய அட்மின் ஒர்க் இருந்தது. அண்ட் கான்சுலேட் இஸ் ஹெல்பிங் அஸ் த்ரூ அவுட் திஸ் பீரியட். ஈவன் நவ் ஐ குட் வாக் இன் டு த கான்சுலேட் அண்ட் தே ஆல் யூனோ லைக் ரிசீவிங் மீ வித் ஸோ மச் ஆஃப் கம்பேஷன்னு பெரியவா தான், மகா பெரியவா தான். அண்ட் எனக்கு இதுக்கப்புறம் வந்து நான் ஒவ்வொருத்தரையாக தேங்க் பண்ணி தேங்க் பண்ணும்போது எனக்கு வந்து திருப்பி எனக்கு எப்படி ஹெல்ப் கிடச்சதோ எனக்கு இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மகா பெரியவாளோட அனுகிரகத்தில் கிடைக்கணும், நம்மளும் இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் எந்த விதத்துலேயும், மானிட்டரிலி ஆர் இமோஷ்னலி ஆர் எனி கைண்ட் ஆஃப் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் என்னோட என்ன சொல்லுவேள் டிசையர் ஆசை அண்ட் வித் செல்ஃப்லெஸ் அந்த மாதிரி இருக்கணும். ஜிஆர் மாமா அளவுக்கு பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் அவர் மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாருக்காகவும் அந்த லெவலுக்கு நம்மளுக்கு முடியுமா இந்த ஜென்மத்தில் எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ நம்ம பட்டப்போ எத்தனை பேர் வந்து தெரியாதவா வந்தப்புறம் அவன் மகா பெரியவாளோட டிவோட்டிஸ், அது வந்து கோஇன்சிடென்ஸே கிடையாது. மகா பெரியவா தான் இதெல்லாம் எனக்கு வந்து ஜிஆர் மாமா மூலமாக இவா எல்லாரும் இப்போ என் குடும்பம் எங்கள் குடும்பத்தோடு ஒரு மெம்பராக ஆயிட்டார். இது எனக்கு லைஃப் டைம் கிஃப்ட் ஃப்ரம் மகா பெரியவா அண்ட் ஜிஆர் மாமா. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நான் ரொம்ப ஐம் நாட் அன் ஆர்டிஸ்ட், நான் இப்படி வரைவேன் ஓகே, வேண்டிண்டே நாள் பூரா சாண்ட் பண்ணுவேன், நாள் பூரா ஸ்லோகன் சொல்லிகிட்டு இருப்பேன், அப்புறம் பாபாவோட பஜன்ஸ்லாம் பாடிட்டு இருப்பேன் இல்லை கேட்டுட்டு இருப்பேன். அப்புறம் இப்படி வரைஞ்சின்னு இருக்கச்சே ஒரு நாள் எனக்கு தோணித்து கருடன், கருடனை வரைஞ்சிட்டு அவ்வளோ ஒரு வி வாண்ட் டு கோ, கருடனை வரைஞ்சிட்டு நான் ஒரு ரக்க அவரோட விங்ஸ் மேலே நானும் மை ஹஸ்பண்ட் அண்ட் அதர் விங் நான் வந்து கருடனோட ஸ்லோகம் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி வரைஞ்சுட்டேன். வரைஞ்சிட்டு ஒரு தடவை அது மறந்து போயிடுது, வரைஞ்சாச்சு ஐ ஜஸ்ட் ஃபர்காட் அபவுட் இட். அந்த இந்த மாதிரி யூடியூப் பார்க்கும்போது ஒரு பரத் சுப்பிரமணியம்னு அவர் வேறு போஸ்டிங்ஸ் நிறையா ஷேர் பண்ணிக்கிறார், பரத் சுப்பிரமணியம்னு பார்த்தப்போ அன்னைக்கு அந்த பர்டிகுலர் வீடியோவில் நானும் மகா பெரியவாள்கிட்ட வந்து எல்லாரோட ட்ரீம்லேயும் வரேள், எல்லார்ட்டையும் நீங்கள் சைன்லாம் காமிக்கிறேள், எனக்கு ட்ரீம்லேயும் வரல நீங்கள், நான் திருப்பி திருப்பி ஜிஆர் மாமாவை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் எனக்கு எதாவது சைன் பண்ணணுமே ஒரு சைன் காமிக்கணுமே அப்படிங்கிறச்சு பரத் சுப்பிரமணியம் வீடியோவில், அந்த பர்டிகுலர் வீடியோ எனக்கு தெரியாது, மகா பெரியவாளுக்கு அந்த இடத்துல ஏதோ
அதிஷ்டானமோ ஏதோ மண் ஏதோ கட்டின்னு இருக்கா. ஐ டோன்ட் நோ இட் இஸ் கோயம்புத்தூர் ஆர் வேர். அங்கே வந்து பரத் சுப்பிரமணியம் தான் வீடியோ எடுக்கிறார். நடுவில் இருக்கிற தாமரை டபக்குன்னு விழுந்தது. ஓகே, நான் பார்த்தேன், பரத் சுப்பிரமணியம்க்கு ஃபோன் பண்ணேன். ஐ காட் த நம்பர் கீழே காமெண்ட் பிலோ. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், ஆக்சுவலாக மெசேஜ் பண்ணி நான் உங்களோட பேசணுமே இருந்தேன், எனக்கு இன்றைக்கி சாயங்காலம் இந்தியன் டைம் 6:30 பேசணும்னு. அப்போ நான் பேசிட்டு நான் சொன்னேன், நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் யூடியூப் இது நிறையா பார்ப்பேன் போஸ்டிங், இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு பதில் கொடுக்குற மாதிரி மகாபெரிவா சொல்லியிருக்கா அப்படின்னோடனே, அப்படியே நான் பார்க்கலையே எனக்கு எங்கே அது வருதுங்கிற அந்த அந்த இது ரன் ஆகுமே, அது சொல்கிறேலான்னு சொன்னேன். அப்புறம் அவரோட பேசும்போது சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர், கவலைப்படாதீங்கோ, மகாபெரிவா உங்களுக்கு வந்து நல்ல வழி இது பண்ணி சீக்கிரம் கிளம்பி வந்துடுவேள் அப்படின்லாம் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அதுக்காக நான் கருடன் கூட வரைஞ்சேன் அப்படின்னு. சரி, கருடன் மேலே பெரிவாளை உட்காத்தி வைங்கோ, உடனே வந்துடுவேன்னு நான் சொன்னேன். ஐ அம் நாட் அன் ஆர்டிஸ்ட், லைக் என்ன சொல்லுவேன், பெரிவாளெல்லாம் வரைகிற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, பயமாக இருக்கே அப்படின்னே, இல்லை நீங்கள் ஆரம்பிங்கோன்னு. அது ஒரு 1.5 மாதம் ஓடித்து பயந்துட்டே பண்ணுவேன். எல்லா பெரிவாளை பண்ணும்போது என்னை நீங்கள் வந்து டூலாக வச்சுக்கோங்கோ, நீங்கள் என் பென்சிலை நீங்கள் பிடிச்சிக்கோங்கோ, நான் கிடையாது அப்படிங்கிறச்சே பெரிவா எப்படியோ அனுகிரகம் பண்ணி நான் எந்த பெரிவாளுக்கு சர்வ காரிய சித்தி மகா பெரிவான்னு நான் என்னோட மனசில் தோணினதை வச்சுருக்கேன். இந்த பெரிவா இதுதான் அந்த பெரிவா. நான் வந்து என்கிட்ட இருந்த ஒரு நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் பென்சில் அண்ட் சம் கலர் பென்சில்ஸ் ஓட்டேன், என்கிட்ட இருந்ததை வச்சுட்டு நான் இந்த பெரிவாவில் அவரோட அனுகிரகத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் நான் வரைஞ்சேன். இது நான் சொல்லக்கூடாது, பெரிவா எனக்கு முடிக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணினர். இந்த பெரிவாவில் தினமும் நான் பார்த்தேன், பார்த்துட்டும் மகா பெரிவா நீங்கள் எது பண்ணினாலும் உங்கள் பிரசாதமாக நான் எடுத்துக்கிறேன்ட்டு இப்போ அந்த ஒரு இதில் தான் இருக்கேன். மனசில் நிம்மதியோடு தான் நான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் நிறையா பெரிவாளை பற்றி படிங்கோ, பெரிவாளோட குரு பூஜை, ஜிஆர் மாமாவை எப்படியான கான்டாக்ட் பண்ணி இமெயில் பண்ணி அவர் அனுப்புவர், பெரிவாள்கிட்ட உத்தரவு வாங்கி அனுகிரகமும் வாங்கி உங்களுக்கு ஆசீர்வாதத்தோடு வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி சொல்லுவார். பெரிவா காலை எல்லாரும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, அவர் கைவிடவே மாட்டார், விட மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே மகா பெரிவா தான். இப்போ நான் அந்த இதில் தான் இருக்கேன். இனி வரப்போகிற காலங்களில் எனக்கு எப்படி எத்தனை பேர் எனக்கு வந்து எனக்கு தைரியம் கொடுத்து நீங்கள் வந்து கவலையே படாதீங்கோன்னு சொல்கிறாளோ, அதே மாதிரி எனக்கு நான் வந்து அந்த பக்கத்தில் இருந்து நிறையா பேருக்கு கவலையே படாதீங்கன்னு சொல்லி நானும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும். இதுதான் என்னோட இப்போதைக்கு என்னோட டிசையர். மகா பெரிவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. இந்த குரு பூஜை நான் வந்து ராதிகா கோஸ்ல பண்ணின டைட்டில் ஒரு ஒரு வாரமும் பெரிவா வந்து எப்படி அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு வந்து நானும் பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் எவ்ரி வீக் பெரியவா வந்து அந்த பூஜையை அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருவா. நான் உடனே மாமாவுக்கு வந்து பச்சை கொண்ட மாதிரி கால் பண்ணிவிடுவேன். உடனே கால் பண்ணி, மாமா இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் கிடச்சிது மாமா, சிக்னல் கிடச்சிது பெரியவாள்கிட்டேருந்து, கரெக்டாக மாமா நீ ஏமா கவலைப்படுற, அது டெஃபினட்டாக பெரியவா ஏற்றுன்ட்டா அவனோட ப்ரேயரை அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல் 9th week பூஜை முடித்ததுக்கப்புறமா மாமாவுக்கு நான் அனுப்பிச்சேன் இந்த பிக்சர், அது பூஜையை பண்ணி முடிச்சுட்டு எவ்ரி வீக் அனுப்புவேன். அப்போ அனுப்பிச்சதுக்கப்புறம் மாமா அது வந்து கரெக்டாக உடனே மெசேஜை பார்த்துட்டு என்னோடது பார்த்துட்டு எவ்ரி டைம் மெசேஜ் வந்து லேட்டாக தான் பார்ப்பா, பட் அந்த பர்டிகுலர் வீக் என்னோட நான் பிக்சர் அனுப்பிச்ச உடனே பெரியவாளோடது பூஜை பண்ணி மாமா அங்கேருந்து ஒரு 6 மணிக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சா. என்னை வந்து இந்த இதில் வந்து ஐம் சீயிங் டிவினிட்டி இந்த பிக்சர், பெரியவாளையே நான் பார்க்குற நேரம் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காமா, இதுக்கு மேலே உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், உன்னோட ப்ரேயர் ராதிகாக்கோசரம் நீ பண்ண ப்ரேயரை பெரியவா ஏற்றுன்ட்டா அவளோட பார் வாழ்க்கை இன்னும் எப்படி அமோகமாக போகிறது பார்த்துட்டே இரு, நீயே சொல்லுவ, அவளே ராதிகாவே அவளோட வாயால் சொல்லுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா. அதை விட எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க, அது வந்து பெரியவாளே
பண்ண அனுகிரகமா, பெரியவா பேசினா என்ன மாமா பேசினா என்ன ரெண்டும் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால மாமாட்ட எப்போவும் நான் சம்டைம்ஸ் மாமாட்ட பேசுறச்சே ஃபோனில் பேசுறச்சு மாமா வந்து கிளியராக பேசியிருந்தே இருப்பா, திடீர்னு என்னாவும் மாமாவோட வந்து வாய்ஸ் வந்து எனக்கு குளறி ஒரு மாதிரி பெரியவாளோட வாய்ஸ் மாதிரி கேட்கும் எனக்கு. அது ரொம்ப நாளாக இப்படி வந்து பேசிகிட்டே இருக்கிறச்சே இப்படி யாருது கன்ஃபியூஷன் அப்படின்னு நான் என்னோட ஹஸ்பண்ட்டை கேட்பேன். இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறச்சே எனக்கு வந்து மாமாவோட வாய்ஸில் பெரியவாவோட வாய்ஸ் கேட்குறது கரெக்டாக இருக்குமா, இல்லாட்டா என்னோடய பிரம்மதானா அது அப்படின்னு அவர் சொல்வார். அப்படிலாம் எப்படி ஆகும், நீ என்ன அவ்வளோ தூரம் நீ கிட்டக்கு போயிட்டியா பெரியவாள்கிட்ட அப்படின்னு அவர் கேட்பார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை நான் ஒரு நாளைக்கு நான் மாமாட்ட அது கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்டேன். ஒரு லாஸ்ட் மந்த் நான் கேட்டேன், மாமா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது, இட்ஸ் டூ பர்சனல் அப்படின்ட்டு. மாமா சொன்னால் என்ன கேளுமா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. அப்போ சொன்னேன், நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறச்சு திடீர்னு வந்து எனக்கு வந்து உங்களோட வாய்ஸ் இல்லை பெரியவாளோட வாய்ஸ் மாதிரி கேட்குறது மாமா, அந்த டைத்தில் வந்து நீங்கள் பேசுறது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்கிறது, நான் ரெண்டு மூணு வாட்டி என்ன சொன்னேன் மாமா என்ன சொன்னேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அப்போ கரெக்டாக மாமா அப்படின்னு. அப்போ மாமா சொன்னால், இல்லையேம்மா நான் தானே பேசினேன், அது வந்து பெரியவா பேசுறது இல்லை நான் தான் பேசினேன். இல்லை மாமா, நீங்கள் பேசுகிற வாய்ஸுக்கும் பெரியவா பேசுகிற வாய்ஸுக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, எனக்கு ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கோ, எனக்கு இது வந்து கன்ஃபியூஷன்லேயே இருக்குது அப்படின்னு. அப்போ பெருசாக சிரிச்சுண்டு, ஆமாம் அந்த மாமா சம்டைம்ஸ் நான் பேசுவேன் சம்டைம்ஸ் பெரியவா என் வழியாக பேசுவா, அது இது கூட உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்டான் மாமா. நான் சொன்னேன், அவ்வளோ புரிஞ்சால் நாங்கள் ஏன் மாமா இன்னும் இத்தனை இதில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், அல்ல இல்லை பெரியவா தான் சம்டைம்ஸ் பேசுவா என்னோட பெரியவா, அதனால நீ இது பண்ணாத, பெரியவா அவனோட பூஜை ஏற்றுட்டா நீ நிஷ்கவலையாக இரு, அவளோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறிடும், அவளுக்கோசரம் நீ பண்ண இதெல்லாம் நிறைவேறிடும் அப்படின்னு சொன்னான். இதுக்கு நடுவில் இன்னொரு ராதிகாவோட பூஜையை முடித்தேன். இங்கே வந்து இன்னொரு பொண்ணு இருக்கா, இந்த துபாயில் தான் இருக்கா, பட் பேர் சொல்ல நான் விரும்பலை, அவளுக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அதனால் அவளுக்கு வந்து அவள் வந்து இந்தியாவுக்கு போயிருந்தா, சென்னைக்கு போயிருந்தா ரெண்டாவது டெலிவரி கோசம், அப்போ வந்து எனக்கு அப்பப்போ எனக்கு அங்கேருந்து மெசேஜ் அனுப்போம், மாமி நான் வந்து நான் இது பண்ணப்போ வாழறதுக்கே எனக்கு பிடிக்கல, அவளுக்கு ஏதோ கொஞ்சம் என்ன சொல்கிறது புகுந்த வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது, அதனால் வாழவே பிடிக்கல, நான் எண்டு பண்ணி போகிறேன் லைஃப் எண்ட் பண்ணி போகிறேன் அப்படின்னு அன்னஸ் ஒரு ரொம்ப அந்த மாதிரி மெசேஜ் மனசு வந்து ஒரேடியாக வருத்தமாக வர அது ஒரு மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருப்போம். நான் சொல்லேன், ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற வாழ்க்கைன்னு, நீ அவளும் பெரியவாளோட டிவோட்டி தான், பெரியவா ஏன் கேட்க மாட்டேங்கிறா என்னோடது எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை பெரியவா கேட்பா, ஏதாவது உன்னோட கர்மாலாம் கழியணும் இல்லை, அதனால் ப்ளீஸ் நீ இது பண்ணாது, அவனோட மனசு அப்படிலாம் தைரியத்துலாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ நான் மாமாட்ட கேட்டேன், நான் அவளுக்கோசரம் பூஜை பண்ணட்டாமாம்மா, ஜியா குரு பூஜை பண்ணட்டாமாம்மா, ஏன்னா அவள் இப்படிலாம் சொல்கிறாமாம்மா பயமாக இருக்குது, ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி ஒரு 2 வயசில் குழந்தை இருக்குது, இன்னொன்று வேறு பிறக்க போகிறது, இவள் இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்தா தப்பு இல்லையாமாம்மா இது அப்படின்னு, இல்லைம்மா நீ பண்ணு ஆத்மாத்மா பண்ணுமா பெரியவா அவனோட இது கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் பண்ணினேன் பூஜை, அவளுக்கோசரம் பண்ணினேன். இந்த டைத்தில் தான் அவளுக்கு டெலிவரி ஆகிடுச்சு. டெலிவரி ஆகிட்டு என்னாச்சு, குழந்தைய வந்து சொன்னாலும் டாக்டர் சொன்னாலும் குழந்தை பிறவி இது செவிடு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டா போல இருக்கு. அது அலறி அடிச்சுன்னு எனக்கு அங்கேருந்து மெசேஜ் அனுப்பிச்சு, அந்த மாதிரி மாமா அப்போ மாமி இந்த மாதிரி பெரியவா ஏன் என்னை இப்படி சோதிக்கிறா மாமி தெரியல, நான் ஜிஆர் அப்பாவை ஜிஆர் மாமாவை அப்பான்னு தான் கூப்பிடுவான், ஜிஆர் அப்பாவுக்கு நான் எவ்வளோ வாட்டி நான் இது பண்ணியிருக்கேன், ஜிஆர் அப்பாவோட ஆசீர்வாதம்லாம் இருந்தும் ஏன் மாமி எனக்கு இவ்வளோ கஷ்டம், குழந்தை பிறந்து இது காது கேட்கல அப்படிங்கிற மாமி, நான் என்ன பண்ணுறது காது கேட்கல அப்படின்னு சொன்னால் அது வந்து வாய் ஊமையாகவும் ஆகிடும்னு சொல்கிறா மாமி, ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு. இல்லை இல்லை பெரியவாளை வேண்டிக்கோமா பெரியவாளை வேண்டிட்டு மாமாட்ட, மாமா வந்து அவளுக்கு கொடுத்துருந்த மஞ்சள் பொடி இருந்தது, அதை சொன்னேன் அதை டெய்லி நீ சாப்பிடுமா குழந்தைய நினச்சிங்க அப்படின்னு. அப்போது நெக்ஸ்ட் உடனே அவள் சொன்னால், இந்த மாதிரி அடுத்த மாதம் எனக்கு வந்து குழந்தைக்கு இது இயர் டெஸ்ட்டுக்கு இருக்குது மாமி, நீங்கள் வேண்டிக்கோங்கோ அப்படின்னா. அப்போ நான் ஜியான் மாமாட்டையும் சொன்னேன், நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க மாமா, அவளோட குழந்தைக்கு வந்து காது கேட்கணும், ஒன்றும் இது பண்ணக்கூடாது, அவளோட கர்ம வினை அவளோட போட்டோம், பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு ஏன் மாமா அப்படின்னு. இல்லைம்மா ஒன்றும் இருக்காது, அவளை கவலைப்படா தைரியமாக இருக்க சொல்லு அப்படின்னா. அப்போ ஏர் டெஸ்ட் போன போது பெரியவா வந்து ஒன்றும் இல்லை இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டா, அந்த குழந்தை நல்லா இருக்கு, இப்போ 2 காதும் சரியாக கேட்டு குழந்தை நல்ல ரொம்ப நல்லா இருக்குது. அவளுக்கும் என்ன சொல்கிறது, அவளோட இது பூஜை பண்ணினதுக்கு கரெக்டாக நான் 9th week பூஜை முடிக்கிறேன், அவளோட ஆண்டையாக வந்து இங்கேருந்து அவளோட ஹஸ்பண்ட் இங்கேருந்து சென்னைக்கு போய் அவளோட நல்லபடியாக பேசி எல்லாம் பண்ணி இப்போ குழந்தைகளோட வந்து சேர்ந்துட்டான் துபாய்க்கு.
இது ஒரு மிரட்டி பெரியவா வந்து என்ன சொல்கிறது, நான் இன்னொருத்தர் கோசரம் நம்ம பண்ணுற பூஜையை எப்படி பெரியவா ஏற்றுக்கிறா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ப்ரூஃப் கொடுத்தா. அது மாதிரி ஜிஆர் மாமா நம்மளுக்கோசரம் பண்ணுற ப்ரேயருக்கப்போ எவ்வளோ நம்ம ஒன்று ஒரு துச்ச பிறவி, நம்ம பண்ணுற ப்ரேயரே பெரியவா இவ்வளோ தூரம் வந்து அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னாக்க, ஜிஆர் மாமா நம்மளுக்கோசரம் பண்ணுற செல்ஃப்லெஸ் ப்ரேயருக்கு பெரியவா எவ்வளோ தூரம் அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதனால் பெரியவாளோட காலை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் தான் சொல்வேன், நான் உங்களை விடமாட்டேன், உங்களோட காலை இன்னும் இறுக்கி தான் பிடிச்சிப்பேனே ஒழிஞ்சு உங்களை விடமாட்டேன், நீங்கள் வந்து உதறி என்னை தள்ளினாலும் உங்கள் பின்னாடி தான் வருவேன், நான் உங்களோட குழந்தை, நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மா பெரியவாட்ட சண்டை போட்டுன்னு நான் சொல்ல, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கோ நான் அங்கே தான் இருப்பேன், உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருப்பேன் நான். அதனால் அப்படி ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உரிமையோடு பெரியவாட்ட போங்கோ, உரிமையோடு ஜிஆர் மாமாட்ட போங்கோ ஜிஆர் குரு பூஜைக்கு. அதுக்கு மேலே எதுவுமே இல்லை லைஃப்பில், இப்போ எதுவுமே இல்லைன்னாக்க எதுவுமே இல்லை. அது வந்து அனுபவிச்சவாளுக்கு தான் தெரியும், அது வந்து நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதனால் எல்லோரும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குரு பூஜை பண்ணுவோம், அதனால் கிடைக்கிற பலன்கள் தான் ஜாஸ்தியை விட, அதனால நம்மளுக்கு எந்த கெடுதலுமே வராது. பெரியவா வந்து நம்ம ஒரு அடி எடுத்து போனோம்னாக்க பெரியவா நம்மள்கிட்ட 10 அடி தாவி வந்து நம்மளோட கையை எப்போ பாரு பிடிச்சுட்டே தான் இருப்பா, நான் பிடிச்சி நடத்தி எடுத்துன்னு போவா. இதுதான் நான் சொல்கிறது. அதே போல் ஜிஆர் மாமாக்கும் பெரியவாளுக்கும் என்னோடய சகஸ்ர கோடி நமஸ்காரங்கள். ரெண்டு பேரோட சரணார விருந்தங்களுக்கு சகஸ்ர கோடி நமஸ்காரங்கள். அந்த கமல மலர் பாதங்களுக்கு சகஸ்ர கோடி நமஸ்காரங்கள். பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா சரணம். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. மகா பெரிவா சரணம்.